பொள்ளாச்சியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் பங்கேற்றார். பொள்ளாச்சி அருகே தமிழக கேரளா எல்லையான மீனாட்சிபுரம் சோதனை சாவடியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவக் குழுவின் பணிகளை ஆய்வு செய்தார். கேரளாவை பொறுத்தவரை வாளையாறு பகுதியிலும் மல்லாபுரம் பகுதியிலும் இதனுடைய பாதிப்பு தொடங்கியிருக்கிறது. கேரள மாநில அரசு மிக சிறப்பாக இதை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த ரெண்டு மாவட்டங்களிலும் பல்வேறு தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை கேரள அரசு மேற்கொண்டு வருகிறது. என்றாலும் ஒன்றிய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இந்த நிபா வைரஸின் பாதிப்பு அது மற்ற மாநிலங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒன்றிய அரசு சில வழிகாட்டு நெறிமுறைகளையும் எடுத்திருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கேரளா தமிழ்நாடு எல்லைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் பொது சுகாதாரத்துறையின் ஊழியர்கள் அலுவலர்கள் அவர்களை கண்காணிக்கும் பணியில் கேரளாவிலிருந்து வருபவர்களை அந்த காய்ச்சல் மாணிக்கொண்டு ஒரு கருவி கொண்டு அவர்களை பரிசோதிக்கிறார்கள். இல்லை அவர்களுக்கு ஏதும் காய்ச்சல் அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை கண்டறியப்படுகிறது. அப்படி காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த சிறப்பு வார்டுகள் ஸ்பெஷல் வார்ட்ஸ் என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தல் விடுக்கப்படவிருக்கிறது.